தர்ஷினி, இங்கே உட்கார்ந்து அழறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணை தொடச்சிட்டு கிளம்புங்க. இவன் எங்க கூப்பிடுறான்? தம்பி, என் பேத்தி ஏன் இப்படி அழுகுறா? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. ஆபீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் தர்ஷினி, அழாதமா, எல்லாம் சரியாயிடும். தர்ஷினி புறப்படுங்க. ஏ மிஸ்டர், தர்ஷினி ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன், நீ கிளம்பு. தர்ஷினி, நான் கிளம்புறேன். பிரதர், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க வீட்டு பொண்ணு நம்புங்க, அவங்கள நீங்க நம்பலன்னா எப்படி? ஏ பிடிவாதக்கார புறாவே, இத பாத்தியா? தர்ஷினியோட ஹேண்ட்பேக். இத பாத்தியா? யக்ஷாவோட வைர நெக்லஸ். இத காணோம்னா அவ தேடிக்கிட்டு இருக்கா. யக்ஷா குடும்பமே தர்ஷினி தான் திருடி இருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. நான் என்ன பண்ண போறேனா, இத போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்து தர்ஷினிய கம்பி எண்ணெய் வைக்க போறேன். நீ எப்படி இந்த கூண்டுக்குள்ள இருக்கியோ அதே மாதிரி ஜெயிலுங்கிற கூண்டுக்குள்ள அவ இருப்பா. நீ ரக்கைய அடிச்செல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. பேசாம ஒரு டீலுக்கு வா. நீ ஏறக தந்தினா நான் நகையை தந்துடுற. என்ன சொல்ற குருவே? என்னை மன்னியுங்கள், தர்ஷினியை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை. யோசிக்குது போல. ஒருவேளை ரணமாயன் திரும்பி வந்தால் நீங்கள் அவனை கவனித்துக் கொள்ளுங்கள். தர்ஷினிக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது. இவன் கேட்கும் இறகை கொடுத்து விடுகிறேன். நீ யாரையாவது சந்தேகப்படுறியா அக்ஷா? இங்க தர்ஷினின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறா, அவ மேலதான் இங்க எல்லாருக்குமே சந்தேகம். அந்த தர்ஷினி யார் மூலமா இங்க வேலைக்கு வந்தா? அவன எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். நான் பள்ளங்கி மலைக்கு போனப்போ அவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா, அதனாலதான் அவளுக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர் எப்படி இருந்தது? இதுவரைக்கும் தப்பா எதுவும் இல்ல அங்கிள். இப்பதான் அவ மேல எங்களுக்கு. அங்கிள், இவதான் தர்ஷினி. நீதான் தர்ஷினியா? ஆமா சார். யக்ஷாவோட நெக்லஸ் எங்க? நெக்லஸா? எனக்கு தெரியாது சார். நல்ல போய் சொல்ற சார், இவளை விடாதீங்க. ஏய், நீ சுமாரு, நான் விசாரிச்சுக்கிறேன். இத பாரதர்ஷினி, நீ சொல்ற போய் உன்னை ரொம்ப நேரத்துக்கு காப்பாத்தாது. இப்பவே உண்மை சொல்றது உனக்கு நல்லது, இல்லனா ஸ்டேஷனை கூட்டி போய் விசாரிக்க வேண்டி இருக்கும். சார், நான் உண்மையை தான் சொல்றேன் சார். நான் நெக்லஸ் எடுக்கல சார். சார், அவ ஹேண்ட்பேக் எங்கன்னு கேளுங்க சார். அவ அந்த வைர நெக்லஸ் ஹேண்ட்பேக் குள்ள வச்சு தான் ஒளிச்சு எடுத்துட்டு போனா. அப்படி என்ன யார் சொன்னது? சார், இவ யக்ஷா ரூமுக்கு போய் அந்த வைர நெக்லஸ் எடுத்து தான் ஹேண்ட்பேக் குள்ள வச்சத இந்த சந்தியா பார்த்தாலே. ஏ சந்தியா, பார்த்தல? வாய திறந்து சொல்லேண்டி. ஆமா அங்கிள், யக்ஷா ரூம்ல இருந்து தர்ஷினி எதையும் மறைச்சு எடுத்துட்டு போய் அவ பேக்ல வைக்கிறத நான் பார்த்தேன். நிஜமாதான் அங்கிள் சொல்ற? சந்தியா, நீ எதுக்கு இப்படி போய் சொல்ற? சார், நான் யக்ஷா ரூமுக்கு போனது உண்மைதான். யக்ஷாவுக்கு டிசைன் பேப்பர்ஸ் காட்ட போனேன். சத்தியமா நான் அந்த நெக்லஸ் எடுக்கல சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். சரி, உன்னோட ஹேண்ட்பேக் எங்க? தெரியல சார். அரவிந்த், தர்ஷினியோட ஹேண்ட்பேக் அவ வீட்ல இல்லையா? இல்ல யக்ஷா. தர்ஷினி, உண்மையே சொல்லு.
ஹேண்ட்பேக் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அதுல தான் நெக்லஸ் இருக்கு. ஐயோ இல்ல யக்ஷா. யக்ஷா, தர்ஷினி பத்தி உங்களுக்கு தெரியாதா? தர்ஷினி உங்க நெக்லஸ் எடுத்துக்க சான்ஸே இல்ல. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அரவிந்த். அவளை பத்தி தெரியாம சும்மா சப்போர்ட் பண்றீங்க? சார், அவ சொல்றத நம்பாதீங்க சார். நான் சொல்றத கேளுங்க. எங்க கூட வா. சத்தியமா அந்த நெக்லஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். சரி, நெக்லஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியாது. உன் ஹேண்ட்பேக் எங்க போச்சுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது சார். எங்க வீட்ல ஒரு பிரச்சனை சார். அந்த டென்ஷனோட நான் ஒரு ஆட்டோல போனேன் சார். போறப்போ பேக்கை ஆட்டோல மறந்து விட்டுட்டு போயிட்டேன் சார். நீ சொல்ற கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது கேட்க நான் தயாரா இல்ல. நீ திருடின நெக்லஸ் நீயே கொடுத்துட்டினா மேற்கொண்டு உன்னை ஒண்ணும் பண்ணாம நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இல்ல எல்லார முன்னாலயும் அவமானப்படுவேன். சொல்லு நெக்லஸ் எங்க சார்? அதா சொல்லிட்டேனே சார், எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது சார். ஒரு நிமிஷம் மாமி. கிளம்புமா? நீயா வந்துட்டா பிரச்சனை இல்ல. அந்த தர்ஷினி பேக்ல போட்ட நெக்லஸ் எக்ஷா கைக்கு எப்படி போச்சு தெரியலமா? சரி சரி வா சார், ப்ளீஸ் சார், நான் சொன்ன கேளுங்க சார், என்ன நம்புங்க சார். அங்கிள், அந்த நெக்லஸ் உங்களுக்கு தெரியாது. அங்கிள், தர்ஷினி விட்டுடுங்க, நெக்லஸ் கிடைச்சிருச்சு. எங்க கூட நெக்லஸ் எங்க இருந்துச்சு? அச்சா, பெட்ரூம் கபோர்டுக்கு அடியில இருந்துச்சு. சாரி தர்ஷினி, நெக்லஸ் ரூம்ல தான் கிடந்திருக்கு. நான் சரியா பார்க்காம அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். சாரி, ப்ளீஸ் ஃபோகிவ் மீ. இப்போ உங்களுக்கு நெக்லஸ் கிடைச்சிருச்சு, அதான் ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. இதே அந்த நெக்லஸ் ரெண்டு நாள் வரைக்கும் உங்க கண்ணிலேயே படாம அந்த ரூம்லயே கிடந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா யக்ஷா? நேர்மைங்கிறது ஏதோ உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சுக்காதீங்க. கஷ்டப்பட்டாலும் நேர்மையோட வாழ்றது எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தான்.
எங்க நேர்மைக்கு உங்க டைமண்ட் நெக்லஸ விட விலை ஜாஸ்தி. யக்ஷா, இனிமே இங்க என்னால வேலை பார்க்க முடியாது. நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். குட் பை. தர்ஷினி, தர்ஷினி அவசரப்படாதீங்க. நில்லுங்க, சொன்ன கேளுங்க. தர்ஷினி, தர்ஷினி நில்லுங்க. தர்ஷினி ஒரு நிமிஷம், சொன்ன கேளுங்க. நீங்க எந்த விளக்கமும் தர தேவையில்லை அரவிந்த். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் அரவிந்த், போயிடுங்க. தர்ஷினி ப்ளீஸ், தர்ஷினி நில்லுங்க. நீங்களே இப்படி சொல்வீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. லைஃப்ல எல்லா நேரத்திலயும் எதிர்பார்க்காததானே நடக்குது. அத ஒத்துக்கிட்டு நாம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். அப்படித்தான் இந்த கல்யாணத்தையும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் தர்ஷினி. நீ பொண்ணா போயிட்ட, இல்லனா என் நிலைமைக்கு உன் கால விழுந்து கெஞ்சிருப்பமா. நான் சாரி, கிளம்புற. உங்களுக்கு என்ன வேணும்பா? நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? பண்ணிக்கிறேன்பா, பண்ணிக்கிறேன். இந்த கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு சாமி. நல்லது. செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எதையும் குறைச்சிடாதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அந்த கால் முகூர்த்தத்தை மட்டும் வீட்லயே பண்ணிடுங்க, கல்யாண மண்டபத்துல வேண்டாம். சரி. ஏ சாமி, நீங்க பந்தக்கால் முகூர்த்தத்தை கல்யாண சத்திரத்திலேயே வச்சுக்கங்க. என்ன புரிஞ்சுதா? இங்க யக்ஷாவுக்காக நான் ஒரு மண்டலம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற வேத மந்திரங்களும் என்னோட தாந்திரீக மந்திரங்களும் ஓத வேண்டாம். இந்த வீட்ல எந்த பூஜையையும் வச்சுக்காதீங்க. வீட்ல பந்தக்கால் வைக்கிறது தான் விசேஷம், என்ன இப்படி பேசுறீங்க? அலங்காரியம்மா, கல்யாண வேலையெல்லாம் ஐயர்கிட்ட விட்டுடுங்க, அதுலலாம் நாம குறுக்கிட வேண்டாம். இந்த வீட்ல என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும். என்னம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண விஷயத்துலலாம் நீங்க தலையிடாதீங்க. சாமி, நீங்க சொன்னபடியே செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி பந்தக்கால் வச்சுக்கலாம். நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா, வரமா. அரவிந்த், அரவிந்த். மேடம். அரவிந்த், கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கணும். எஸ் மேடம். பந்தக்கால் செப்டம்பர் 20, மாப்பிள்ளை அழைப்பு செப்டம்பர் 22. அன்னைக்கு பாட்டு, டான்ஸ், கச்சேரின்னு தூள் கலப்பிடணும். எல்லா ஏற்பாடும் நீங்க தான் செய்யணும் அரவிந்த். ஷூர் மேடம். அம்மா, உங்களை எச்சரிக்கை செஞ்சு பாத்துட்டேன். இப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
தயவு செஞ்சு கல்யாணத்தை நடத்தாதீங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அலங்காரி அம்மா, தயவு செஞ்சு நீங்க உள்ள போங்க. போங்கங்கறல்ல. ஏமா டென்ஷன் ஆறீங்க? வெரி குட் மேடம். அந்த அம்மா சொன்னதை கேட்டு நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்னு பயந்துட்டேன். இது என்னோட மேரேஜ். ஃபிக்ஸ் பண்ண டேட்ல கண்டிப்பா நடக்கும். எங்கே சுகமாதாவே காணவில்லை, என்ன ஆயிற்று? அவளிடமிருந்து எந்தவித தகவலும் வரவில்லையே. ஒருவேளை சுகமதா ஏதாவது ஆபத்தில் மாட்டியிருப்பாளோ? சுகமதா, ஏன் உன்னிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை? மன்னிக்க வேண்டும் குருவே, அந்த அலங்காரி எனக்கு சாபம் கொடுத்து விட்டாள். நான் இனிமேல் குயிலியாக மாறவே கூடாது என்று அவள் மந்திர சக்தியால் என்னை கட்டி போட்டு விட்டாள். அந்த கட்டை மீறி என்னால் வெளியில் வர முடியவில்லை குருவே. குயிலியாக என்னால் மாறவும் முடியவில்லை குருவே. தாங்கள் தான் எப்படியாவது எனக்கு சாப விமோச்சனம் தர வேண்டும். கவலைப்படாதே சுகமதா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிற்கும் பரிகாரமும் தீர்வும் இருக்கிறது. அலங்காரியின் சாபத்தை உடைக்கவும் வழி இல்லாமல் இருக்காது. குருவே, சுகமதா, குருவே, அலங்காரியோட சாபக்கட்டை உடைத்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சொல்லுங்கள் குருவே. நாளை வரும் அமாவாசை தினத்தன்று உச்சிகால பூஜைக்கு முன்னால் வேல்வீசரர் கோயிலுக்கு செல். சரி குருவே. அங்கு இருக்கின்ற திருக்குளத்தின் தண்ணீருக்கடியில் ஜலகண்டேஸ்வரர் லிங்க வடிவத்தில் இருப்பார். அவரை போய் தரிசனம் செய்து இடம்பலமாக ஒரு சுற்று சுற்றி வா. அலங்காரியின் சாபத்திலிருந்து உனக்கு விமோசனம் கிடைக்கும். கரையேறும் போது நீ குயிலியாக மாறிடுவாய். நன்றி குருவே. சுகமதா, தர்ஷினிக்கும் அரவிந்துக்கும் திருமணம் நடக்கணும். இதற்காக நீ குயிலியாக மாற வேண்டும். இந்த நோக்கத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. மறக்க மாட்டேன் குருவே. நல்லது, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. சென்று வா. வருகிறேன் குருவே. இங்க டிஷ்லா சூப்பரா இருக்குண்டி. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் மேடம். ஆர்டர் ப்ளீஸ். அரைண்ட ஃபாலோடு. ஓகே. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொடுத்துருங்க. ஆ, எடுத்துட்டு வரோம் மேடம். கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் கிளாஸே அட்டெண்ட் பண்றது இல்ல. ஓ, ரொம்ப நேரம் ஆச்சு அரவிந்த். இல்ல, இப்பதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க தர்ஷினி? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கிறதோ இல்லாம போறதோ நீ சொல்ல போற பதில தான் இருக்கு. சார், என்ன வேணும் சார்? என்ன சாப்பிடுறீங்க தர்ஷினி? உங்க இஷ்டம். ரெண்டு ரோஸ் மில்க். ஓகே சார்.
உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நானே சொல்றேன். மதுரையை லவ்வா சொல்ல தர்ஷினியும் கார்டு வாங்கிட்டு வந்திருப்பாளோ? இந்தாங்க அரவிந்த். என்ன இது? Your marriage invitation.